பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜெயிக்கிறதுக்காக எத்தனை வாட்டி வேணால் தோக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் தோல்வியை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யவும், அந்த முயற்சி வெற்றியாக மாறவும் எங்களின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பகுதி திருக்குறள். இன்னைக்கு நாம பார்க்க போற குறளின் எண் 297. இப்போ குறள் என்னன்னு பார்ப்போம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இப்போ இந்த குறளோட விளக்கம். யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தொடர்ந்து பொய் பேசாம உண்மை மட்டும் பேசி வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற எந்த அறங்களை பின்தொடரலனாலும் பரவாயில்ல, இந்த உண்மை அப்படிங்கிற அறமே மற்ற அறங்களை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை தந்துவிடும் என்பதே இந்த குறளோட விளக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி யோகம் இன்று. யோகா, நம்ம மனசு உடம்பு இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தாங்க. சரி, இது ரெண்டையும் நான் ஏன் இணைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. மனசு உடம்பு இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி கண்ட்ரோலில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம கைக்குள்ளேயே இருக்கும். இப்படி நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய யோகாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டி சக்கராசனம் நிலை 1. இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க யோகாசிரியர் சவுந்தரராஜன், செய்து காட்ட போகிறாங்க சுகந்தி. வாங்க பார்ப்போம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நாம் பஞ்சகோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை தொடர்ந்து பஞ்ச பிராணன் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆனந்தமய கோஷம் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இந்திய அறிவு அல்லது இந்திய ஞானம் என்பது வெறும் தத்துவங்கள் மட்டும் இருக்கக்கூடியது கிடையாது, அதற்கு இணையாக பயிற்சிகளும் இருக்கக்கூடியது. இது யோகத்தில் மட்டும் இல்லை, ஆயுர்வேதமும் அப்படித்தான், யோகமும் அப்படித்தான். இன்றைக்கி ஆயுஷ்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வெறும் தத்துவத்தை முன்வைக்க மாட்டாங்க, அதுக்கு இணையாக ஒரு பயிற்சியும் முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கோவப்படக்கூடாது, அன்றைக்கி நான் வந்து சந்தோஷம் பற்றி பேசினேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்ம எத்தனையோ ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ஏன் இருக்க முடியல அப்படின்றதுக்கான ரீசனும் நம்ம பார்த்தோம். இப்போ கோவப்படாதீங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளால் கோவப்படாமல் இருக்க முடியுதா? சொல்லப்போனால் சொன்ன வரமையாக நமக்கு ஒரு கோபம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த கோவப்படாதீங்க அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர, இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராக்டிஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னு நமக்கே தெரியும். அதுதான் கோவப்படாமல் இருக்கவா, நம்மளால் இருக்கவே முடியறதில்லை அப்படின்றது. அப்போ இந்த யோக மரபு என்ன பண்ணுதுன்னா, கோவப்படாதீங்கன்னு மட்டும் சொல்கிறதில்லை, கோபப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து தான் பார்க்குது. அப்போ ஒரு ஒரு தத்துவம், அந்த தத்துவத்துக்கு இணையாக ஒரு அட்வைஸ் அல்லது அந்த அட்வைஸுக்கு இணையாக ஒரு பயிற்சி, இது நாம் ஆரம்பத்திலே ஒரு முறை பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த பஞ்ச பிராணன் அப்படின்னு நான் நேற்று பேசினேன் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக முதல் பிராணனுக்கு பேர் அபானன்னு பேர். அபானன் அப்படின்னா இந்த சிஸ்டத்திலிருந்து, இந்த மனிதன் அப்படின்ற இந்த விஷயத்திலிருந்து கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு பர்டிகுலர் எனர்ஜி, அதுக்கு பேர் அபானன்னு பேர். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய நேவல்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் ஆரம்பித்து ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வரைக்குமான ஒரு பர்டிகுலர் இடம். ஆண் பெண் எல்லா உடம்புலையும், குழந்தை முதல் இறக்கப் போகிற மனிதர் வரைக்கும் ஆனால் எல்லோருக்கும் இருக்கக்கூடியது இந்த அப்பானங்கிற ஃபோர்ஸ். மாடர்ன் சயின்ஸில் இதுக்கு வந்து எக்ஸ்கிரியேட்டரி விண்டுன்னே பேர். அதாவது நான் நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருள் இந்த உடம்புக்கு தேவையான வேலையை செய்து முடித்த பின் சக்கையாக கழிவாக மாறிவிடும். அந்த கழிவு போய் தேங்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, ரெக்டம், அங்கிருந்து இந்த அப்பானன் இருந்தால் மட்டும்தான் இந்த கழிவு வெளியில் போகும். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த அப்பானன் சொல்லக்கூடிய எக்ஸ்கிரியேட்டரி விண்டை சமநிலையில் வச்சுக்கணும். சமநிலையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான உடல் பாசிபிள். அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பயிற்சி கட்டி சக்கராசனம்னு பேர். கட்டி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் இந்த இடுப்பு பகுதி, இந்த பகுதி முழுவதுக்குமே கட்டின்னு தான் பேர். இந்த கட்டிங்கிற ஏரியாவை, இந்த பகுதியை
சக்கரம் போல் சுழற்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் சக்கரம் போல் சுழட்டணும் அப்படின்னா, ஆயுர்வேதம் என்ன சொல்லுது, ஒருத்தருடைய ஆரோக்கியம் அல்லது நோய் இது ரெண்டுமே எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, வயிற்றுப்பகுதியில் தான் உருவாகுது. ஒருத்தரோட வயிற்றுப்பகுதி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆரோக்கியமாக இருக்கோ அதுதான் அவர் வாழ்க்கையோட ஆரோக்கியமே. அப்போ வயிற்றுப்பகுதி ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன அப்படின்னா, நாம் சாப்பிட்ற உணவுப் பொருள் இந்த உடம்புக்கு தேவையான சக்தியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கழிவுப் பொருளாக மாறிவிடும். அந்த கழிவுப் பொருள் உடம்புல தங்கக்கூடாது. இப்படி தங்காமல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்கக்கூடிய ஒரு மனிதர் ஆரோக்கியமான மனிதனாக இருப்பார். அப்போது வயிற்றுப்பகுதியில் தான் நம்மளோட தூக்கத்துக்கான விதை இருக்கிறது. இது ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்வை. அந்த வகையில் இந்த கட்டி சக்கராசனம் உடலில் நாம் சிறு வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாய்சனான விஷத்தன்மையுள்ள பொருட்கள், அது எதா வேணாலும் இருக்கலாம், மியூக்கஸாக இருக்கலாம், சளி ஃபார்மில் இருக்கலாம், ஏர் ஃபார்மில் இருக்கலாம், அல்லது மலமாக இருக்கலாம், எதா வேண்டாலும் இருக்கலாம், அது மொத்தத்தையும் இந்த உடலை விட்டு வெளியே தள்ளக்கூடிய அபானனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதை திடகாத்திரமான அபானனாக மாற்றுவதற்கு இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அல்லது தொப்பையை குறைப்பதற்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உடல் எடைக்காக பாடியை டோன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதீதமான கொழுப்பு சக்தியை உடம்பை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. முதல் நிலை பயிற்சிக்கு கால்கள் இரண்டும் அரை அடி முதல், எப்பவும் போல தான், உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த நிலையில் கால்களை வச்சுக்கலாம். கைகள் வந்து பக்க வாட்டில் மேல் நோக்கி தோள்பட்டை வரைக்கும் உயர்த்தி இருக்கலாம். இந்த இடத்தில் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை வெளியில் விடும் பொழுது மெதுவாக திரும்பி பின்புறம் சுவரை பார்க்கலாம். முடிந்தவர்கள், பார்க்க முடியாதவங்க அட்லீஸ்ட் கழுத்தையாவது திருப்பலாம். இன்ஹேல் பண்ணும்போது மறுபடியும் சென்டர் மைய நிலைக்கு வந்து கைகளை பக்கவாட்டில் ஒரு விங்ஸ் மாதிரி இறக்கை போன்ற நிலையில் விரித்து வைத்துக் கொள்ளலாம். எக்ஸேல் பண்ணும்போது அதன் எதிர் திசையில் இப்போ திருப்பணும். முதல்ல வலது பக்கம் திரும்பினாங்க, இப்போ இடது பக்கமாக திரும்பியிருக்காங்க. மூச்சு எழுத்துக்கிட்டே மறுபடியும் சென்டருக்கு வந்துடணும். ஆரம்பத்தில் சிலருக்கு இந்த அளவுக்கு உடம்பு முழுவதுமாக பின்பக்கம் திரும்பாது, அதனால் பரவாயில்லை, மெதுவாக இந்த ப்ராக்டிஸை கற்றுக்கலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஸோ இப்போ கற்றுக்க ஆரம்பித்து இன்னொரு 15 நாள் கழித்து நீங்கள் இந்த பயிற்சியை மறுபடியும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போன வாரம் இந்த முழுவதுமாக பின்பக்க சுவரை பார்க்க முடியல, இந்த வாரம் கொஞ்சமாவது சுவர் பார்க்க முடிகிறது. இன்னொரு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முழுவதுமாகவே பின்பக்கம் திரும்பி உங்களால் சுவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலை உருவாகிவிடும். ஸோ இந்த கட்டி சக்கராசனம் முக்கியமாக ரெண்டு தளங்களில் வேலை பார்க்குது. முதல் தளம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வயிற்றுப்பகுதியில் தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற மலம், தேவையற்ற விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்களை உடம்பை விட்டு வெளியில் தள்ளக்கூடியதில் மிக முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குது. வெறும் வயிற்றுப்பகுதி மட்டும்தானா அப்படின்னா, இந்த பயிற்சி தான் ஒரு இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு உட்கார்ந்து வீட்லேயே 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கும் நம்ம எல்லோருமே, அவங்களுக்கு ப்ரெஷர் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது எங்கே போய் விழுகும்னா, கீழே இருக்கக்கூடிய முதுகுத்தண்டின் அடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10-11 வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு முதுகெலும்பில் தான் போய் அந்த ப்ரெஷர் விழுகும். இந்த பயிற்சி நேரடியாக அதை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சி. அப்போ ஒரு பயிற்சியில் ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்று, உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சமநிலையை மறுபடியும் உருவாக்குவதற்கும், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சமமின்மை அல்லது முதுகுத்தண்டில் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற டேமேஜை சரிப்படுத்துறதுக்கும் ஒரே பயிற்சியாக இந்த பயிற்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த மரபில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மரபுகான பயிற்சின்றது ரெண்டு தளங்களால் ஆனது. ஒன்று உடலியல் சார்ந்த தளம், இன்னொன்று உளவியல் சார்ந்த தளம் அப்படின்னு. இந்த பயிற்சி ஒருவரை இந்த டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக இருக்க மாற்றும் இல்லையா, அந்த வகையில் இந்த கட்டி சக்கராசனம் ஒரு டல்லான ஒரு பர்சனை டைனமிக்கான ஒரு பர்சனாக மாற்றுறது தான் இந்த ப்ராக்டிஸோட மனதால் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு அவரோட மனதளவில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் டல்லான ஒரு ஆளாக இருந்திருப்பார், ஒரு மாதம் பயிற்சி பண்ணால் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து டைனமிக்கான ஒரு பர்சனாக மாறிடுவார். ஸோ அதுதான் அந்த பயிற்சியோட எய்மும் கூட. மீண்டும் இந்த பயிற்சியின் அடுத்த நிலையை நாளை கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சமையல் நேரம். இன்னைக்கு சமையல் நேரத்தில் நாம பார்க்க போற ரெசிபி மேத்தி சிக்கன், அதாங்க வெந்தய கீரை சிக்கன்.
சிக்கன் ஹீட்டு வெந்தயம் குளிர்ச்சி அதனால் ரெண்டையும் டேலி பண்ண தான் இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, காரணம் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, டிஷ்ஷு நல்லா இருந்தால் போதும் இல்லையா? இதை நமக்கு செய்து காட்ட போகிறாங்க மஞ்சுளா. பார்க்குறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வாங்க பார்ப்போம். இன்னைக்கு பண்ண போகிறதா மேத்தி சிக்கன். மேத்தி மேத்தி சிக்கன்னா வெந்திக்கீரை, காஞ்ச வெந்திக்கீரை போட்டு சிக்கன் கிரேவி, சூட் ஃபார் சப்பாத்தி, கீ ரைஸ், பிரெட் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேத்தி வந்து வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லா, ரொம்ப வயிற்றுல இருக்க பூச்சிலாம் சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையானது சிக்கன் போன்ஸோடு இருக்கலாம், இல்லை போன்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், நம்ம வசதி. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது, அது வந்து ஒரு மசாலா, அதாவது 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரம், ஓகே, 1 ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம். அதை வந்து அந்த கிரேவிக்காக, அந்த பேஸ்ட்காக சேர்த்து, பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், 1 வெங்காயம். இது லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கீங்க. ஓகே, அதுதான் கசூரி மேத்தி, அது வெந்தயக்கீரை, அது பொடியாக அரிஞ்ச வெங்காயம், அரிஞ்ச தக்காளி, அது மிளகுத்தூள், ஜீராத்தூள், அது வந்து இந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்கு. தாளிப்புக்கு வந்து பட்டை, ஏலக்காய், ஆயில் டு ஃப்ரை, பட்டை போடுறேன், கூப்பி பி. சப்பாத்தி சிக்கன் போட்டுட்டு மஞ்சள் டர்னிங் ரவுண்ட், ஓகே, அரைச்சி வச்சுருக்குற அந்த மசாலா, அதில் 2 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 2 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஆனியன் சாட்டே பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் இல்லை போடுறோமா, தக்காளி போட்டுட்டு இதையும் ஒரு 2 வாட்டி ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த மசாலா எடுக்கிறோம். ஓகே, மேத்தி போட போறோம், சில்லி பவுடர், சில்லி பவுடர் ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன், அது என்ன, இது கொரியாண்டர் பவுடர், இது வந்து 1.5 ஸ்பூன்ஸ், ஓகே, இது கொரிய டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர். எல்லாருமே ரெடி, எல்லாரும் ரெடி. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இதில் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இப்போ இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்ற, நான் இதை சப்பாத்திக்கு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதையே வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணணுன்னாலும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கணும். மேத்தி பவுடர்லாம் தேவையில்லை, மேத்தி பவுடர் தேவையில்லை, இது பாயில் ஆன அப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் மேத்தி போடணும், அப்போ தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு, ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டாக நான் அந்த கசூரி மேத்தி போடுறேன், இதில் க்ரஷ் பண்ணி போடுறேன். ஆமாம், ஓகே, நீங்கள் 2 ஸ்பூன் போடுவீங்களா? ஆமாம், இது இப்போது இருக்கு இல்லையா, 2 இல்லை 3 ஸ்பூன் கூட போடலாம். உங்களுக்கு மேத்தி வாசனை எவ்வளோ பிடிக்குமோ போடலாம், ஆனால் அதுக்குன்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். ஓகே, ஓகே, இனி நம்ம டிஸ்பிளேக்கு தயாராகிடுச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி உணவும் ஊட்டமும். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த செக்மெண்ட்டில் நாம் ஒரு உணவுப் பொருள் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நன்மைகள் பற்றியும் தான் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு. இன்றைக்கி இதில் நாம் பார்க்க போகிறது கோவக்காய்.
இப்போ தாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், கோவக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் முடி சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் நோய்கள்லாம் சரியாகிடுமா? அப்போ இதில் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் நமக்கு சொல்ல போகிறாங்க உணவியல் நிபுணர் முனைவர் மீனாட்சி பஜாஜ் அவர்கள். வாங்க பார்ப்போம். கோவக்காய் அது ஒரு காயா பழமா? அது ரெண்டுமே. அதுக்கு காயும் காய் பேரில் கோவக்காய், பழ பேர்லேயும் கோவக்காய் தான். இப்போ அது ரெண்டு கலரில் அவைலபிள், க்ரீன் கலர்லேயும் அவைலபிள், சிவப்பு கலர் ரெட் கலர்லேயும் அவைலபிள். அந்த ரெட் கலரில் இருக்கிற கோவக்காய் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், அதில் இருக்க விதையும் நம்ம பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட நிறைய பேர் இருக்குது. வித்தியாசமாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு யூஸ்வலாக ஒரு பேர் தான் இருக்கும். அதே போல் கோவக்காய்க்கு ஒரு பேர் இல்லாமல் நிறைய பேர் இருக்குது. அந்த நிறைய பேர் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக சொல்லிடுறேன், அது ஒரு லிட்டில் கோட், இல்லைனா தொண்டக்காய், இல்லைன்னா கோவக்காய். 100 கிராம் கோவக்காயில் வெறும் 17 கேலரி மட்டுமே. அதில் கேலரின்னு சொன்னோன்னா ரொம்ப குறைவான கேலரிஸ். அதே சமயத்தில் மாவு சத்துன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் தான் மாவு சத்து. அந்த 3 கிராம் மாவு சத்துமே நார் சத்தாக தான் இருக்குது. ஸோ கேலரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கேலரி. ஸோ இருதய நோயாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், மலச்சிக்கல் இருக்கட்டும், இல்லை நீரிழிவு நோயாளியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த கோவக்காவை சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கோவக்காய் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பிஹைண்ட் கொஞ்சம் ரிசர்ச் இருக்குது. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் இந்த கோவக்காவை சாப்பிடக்கூடாது, மற்றபடி எனிபடி அண்ட் எவ்ரிபடி இந்த கோவக்காவை சாப்பிட்லாம். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பீட்டா கேரட்டின் உண்டு. இந்த பீட்டா கேரட்டின் நம்ம எதிர்ப்பு சத்தை கூட்டி விட்டுடும். இன்னும் விஷனுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வலிப்பு வராமல் இருக்கணும்னா ஆன்டி கன்வல்சன்ட்னு சொல்லுவாங்க. இந்த கோவக்காய் சாப்பிட்டா அது ஒரு ஆன்டி கன்வல்சன்ட்டோட இஃபெக்ட். ஆனால் வலிப்பு இருக்கிறவங்க அவங்க மாத்திரையை கண்டினியூ பண்ணணும், அதை தவிர்த்து அவங்க ஆட்ஆனில் இந்த கோவக்காவை சாப்பிடணும். ஸோ வலிப்பு ஒன்று. ரெண்டாவது வலி, ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயின் எந்த வலியாக இருந்தாலும் சரி, மூட்டு வலி இல்லை ஸ்மால் ஜாயிண்ட்ஸில் பெயின் இருக்கிறது, இந்த ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் கோவக்காய் சாப்பிட்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வீக்கம். ஸோ வீக்கம், வலிப்பு, ஜாயிண்ட் பெயின், இது மூணுக்குமே இந்த கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்கேபீஸ், சொரியாசிஸ், இல்லைனா தொழு நோய், இந்த லெப்ரசின்னு சொல்லுவோம்னா, இந்த மூணுக்குமே இந்த கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு, சொரியாசிஸ், இல்லைனா ஸ்கேபீஸ், இல்லைனா லெப்ரசி, இந்த மூணுக்குமே கோவக்காய் சாப்பிட்டிங்கன்னா யூனோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நார் சத்து நம்மளுக்கு எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே சமயத்தில் பிளட் ப்ரெஷரும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கோவக்காயில் ஊறுக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லைனா இருதய நோய் இருக்கிறவங்க, இல்லை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ஊறுக்காய் பண்ணி சாப்பிடாமல் அவங்க பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சாம்பாரில் போட்டுக்கலாம், இல்லை ரெட் கலரை சாப்பிட்றாங்கன்னா அப்படியே சாப்பிட்றாங்கன்னா அதை பச்சையாக நறுக்கி சாலட் மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் இந்த கோவக்காயை ஏன் சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக குளுக்கோஸ் சிக்ஸ் ஃபாஸ்பட்டேஸ்னு ஒரு பர்டிகுலர் என்சைம் இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா உங்கள் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நீரிழிவு நோயாளிகள் மாத்திரையோ இன்சுலினோ போடுறாங்கன்னா அது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் இந்த கோவக்காவை சாப்பிட்றதால அவங்க சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடலோட ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். நிறைய இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இல்லை அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, பீஸாஸ், பர்கர்ஸ், இந்த மாதிரி உணவு, இல்லை சுட்ட எண்ணெயில் சமைச்ச உணவு நீங்கள் சாப்பிட்டீங்க, இல்லை ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கால் சூப்பு, ஈரல் மூளை கருவாடு பாயாலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடலோட ஆரோக்கியம் யூனோ இம்பேர் ஆகிடும், இல்லைனா ஆரோக்கியமாகவே இருக்காது. ஸோ அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நிறைய நார் சத்து உள்ள உணவுப் பொருள் சாப்பிடணும். அந்த நார் சத்து, இந்த கோவக்காயில் பார்த்தீங்கன்னா 3 கிராம் ஃபைபர் இருக்குது. உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியில் எடுக்கணும், இல்லை கொலஸ்ட்ராலை குறைக்கணும், இல்லைனா உடல் பருமனை குறைக்கணும், இல்லைனா சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா இந்த கோவக்காய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நிகழ்ச்சியின் இறுதிப்பகுதி நம்ம இருந்தினர்.
இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் எஸ் பாலபாரதி அவர்கள். ஹைக்கு, கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள்னு நிறையா எழுதியிருந்தாலும் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுல தாங்க இவருக்கு நிறையா விருப்பமும் ஆர்வமும். அவர்களுக்காக இப்போ வரைக்கும் நிறைய கதைகளை எழுதியிருக்காரு. குறிப்பாக குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக இவர் எழுதிய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படிங்கிற கதை பல பேரோட கவனத்தை மட்டும் பெற்றது இல்லாமல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. இதை கௌரவிக்கும் வகையில் இவருக்கு இந்திய அரசாங்கத்தோட சிறந்த சிறுவர் இலக்கியத்துக்கான பாலசாகத்திய புரஸ்கார் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. வெறும் எழுதுவதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பு குழந்தைகளுக்காக பல நல்ல விஷயங்களையும் இவர் செய்துட்டு வர்றாரு. இன்றைக்கி அவரை சந்தித்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. தமிழ் இலக்கிய உலகில் சிறார்களுக்கான இலக்கியம் படைப்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள்தான். சிறுவர்களுக்கான இலக்கியம் படைப்பதற்கு அவர்கள் சார்ந்த புரிதலும் உளவியல் சார்ந்த புரிதலும் மிகவும் அவசியமாகிறது. அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கான ஒரு இலக்கிய புத்தகத்திற்கு தான் தேசிய அளவில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மிக உயரிய சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது 2020 விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் பாலபாரதி அவர்கள் நம்முடன் நிலையத்தில் இன்று இணைகிறார். அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். முதலில் இந்த இலக்கியத்தில் அந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது, சாகித்ய அகாடமியின் மிக உயரிய விருது உங்கள் சிறுவர் புத்தகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை பற்றி முதலில் சொல்லுங்கள் சார். மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பெயர். அந்த புத்தகத்துக்கு தான் 2020 பால சாகித்ய புரஸ்கார் கிடச்சிருக்கு. இது வந்து பதின்பருவத்தில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒரு 12 டீனேஜில் இருக்கக்கூடிய பதின்பருவத்திற்கான ஒரு கதை, இது அந்த குழந்தைகளுக்கான ஒரு கதை. இந்த கதையோட பேசுபொருள் வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒரு குழந்தைக்கு கையில் கிடைக்கிது அவங்க பாட்டி வீட்டிலேருந்து. அந்த பொம்மையும் அந்த பெண் குழந்தையும் நண்பர்களாக ஆயிடுறாங்க, ரொம்ப தோழிகளாக ஆயிடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த எந்த குழந்தைக்கு கிடைக்குதோ அந்த குழந்தையோட பேர் வந்து ஷாலு. ஷாலுவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் பேர் பூஜா. அவளை ஒரு டான்ஸ் கிளாஸில் பார்க்குறா. டான்ஸ் கிளாஸில் பார்க்கும்போது பூஜா அழுதுகிட்டு இருக்கா. ஏண்டி அழுகிறேன்னு கேட்கும்போது, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டி வீட்டுக்கு போக பிடிக்கல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கணும், கீழ் வீட்டில் போய் சாய் வாங்கிட்டு வரணும். சாய் வாங்க போகும்போது அந்த வீட்டின் உரிமையாளர் தாத்தா வந்து என்னை கண்ட இடத்துலையும் தொடுறாரு, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஏண்டி பிடிக்கலன்னா நீ அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லுது, இல்லை நான் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அம்மா அப்பா அவங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. அவர் தாத்தா சொல்லியிருக்காரு, நீ யார்ட்டையாவது இந்த விஷயத்தை சொன்னீன்னா உன்னை ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் வச்சு பூட்டிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் பயந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குன்னு குழந்தை அழுகுது. அப்போ இந்த மரப்பாச்சி பொம்மை மீண்டும் உயிர் பெற்று சொல்லுது, நீ அப்படி பயப்படக்கூடாது ஷாலு, எப்போதுமே நீ வந்து இந்த மாதிரியான அத்துமீறல்கள் உனக்கு நிகழ்ந்தால் நீ சத்தம் போட்டு ஊற கூட்டு, உனக்கு நெருக்கமாக அம்மாட்ட போய் சொல், அப்பாட்ட போய் சொல், இல்லை உன் டீச்சர்ஸ்கிட்ட போய் யார்ட்டையாவது சொல், இந்த மாதிரி செய்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, இது இந்தந்த இடத்துல தொடுறாங்கன்னு பேசு அப்படின்னு அந்த மரப்பாச்சி பொம்மை தைரியம் கொடுத்து பூஜை ஷாலுவை பார்த்து சொல்லுது மரப்பாச்சி பொம்மை, நான் வந்து பூஜாவோட வீட்டுக்கு போகிறேன், அந்த தாத்தாக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன், அவரை மாட்டி விட்டுட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி போகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன சாகசங்கள், இதன் வழியாக அந்த தாத்தா எப்படி தண்டிக்கப்பட்டார், இந்த குழந்தை எப்படி காப்பாற்றப்பட்டது, இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த நூல். பொதுவாக பார்த்திங்கன்னா மேடம், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் என்பது தொடர்ச்சியாக, வன்முறை என்பது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு செய்தியாளனாக இருந்த சமயத்தில் இந்த மாதிரி விக்டிம்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், பல்வேறு ஏஜ் குரூப்பில் சந்திச்சிருக்கேன். அப்போ அவர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருக்கும், என்னென்னா இந்த குற்றவாளிகள் இந்த குழந்தைகளிடம் பேசும்போது அவங்க சொல்கிற முதல் விஷயம், இதை நீ வெளியே சொல்லக்கூடாது, இது சொன்னால் ஒன்றையே தான் தண்டிப்பாங்க, ஒன்றையே அடிப்பாங்க, வீட்டில் வச்சு பூட்டுவாங்கன்னு இந்த குழந்தையை மிரட்டுறது. அப்போ அதை உளவியல் ரீதியாக அதை பாதிப்படைய செய்து, அந்த பாதிப்படைய செய்து அந்த அத்துமீறல்கள் நடக்குது. அப்போ இந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, செய்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த குழந்தையின் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள், இப்படி ரொம்ப அம்மா அப்பாவுக்கு நெருக்கமான ஒருத்தன் தான் தன் மீது அத்துமீறல் செய்கிறான். அப்போ இந்த குழந்தை நினைக்கும், அம்மா அப்பா அவங்கள மதிக்கிறாங்க, அப்போ இவர் சொல்கிறது நிஜமாகத்தான் இருக்கும், நம்ம வெளியே சொன்னால் நம்மளை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்களா இருக்கும், நம்மளை வீட்டில் பூட்டிடுவாங்க இருப்பாங்களா இருக்கும்னு இந்த குழந்தை பயந்துடும். அந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு வேலை. அது அந்த மரப்பாச்சி பொம்மை வழியாக ரொம்ப சிறப்பாக அதை வெளிக்கொண்டு வந்திருப்போம்.
நிறைய குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே இந்த ஒரு டெட்டி பேரை கட்டிக்கிட்டு தூங்குற ஒரு பழக்கம் இருக்கு, அது செக்யூரிட்டிக்காக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ நீங்க வந்து அது ஒரு டூலா மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு அந்த மரப்பாச்சி மூலமாக அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா? இந்த சிறுவர்களுக்கான உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்த எழுதணுங்கிறதுக்கான விதை உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அது ரொம்ப சிம்பிள். நானும் சிறு வயசுலேருந்து வளர்ந்தவன் தானே. நான் ஒரு 10 பேர் கொண்ட குடும்பத்தில் 8வதாக பிறந்தவன். அப்போ வந்து எது நல்ல பேரண்டிங் எது இல் பேரண்டிங்னு எனக்கு தெரியுது. இங்கே ஒரு குழந்தை வளர்க்கப்படும் விஷயத்த தொடர்ச்சியாக நீங்கள் உலகளவில் குழந்தை வளர்ப்பு சார்ந்து அந்த பார்வை எப்படி இருக்குதுங்கிறத தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், பல்வேறு அறிஞர்களுடைய நூல்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு தோன்றுவதெல்லாம் ஒன்றுதான், குழந்தைக்கான அந்த உரிமை இருக்குல்ல, குழந்தைகளுக்கு தெரிகிறது இல்லை தன்னுடைய உரிமை என்ன அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியறதில்லை. அப்போ இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவாக எனக்கு தோணுச்சுன்னா, என் உடல் என் உரிமை அப்படிங்கிறதை குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா தான் நான் முதல்ல உணர்ந்து கொண்டேன். அதன் அடிப்படையில் இந்த கதையை எழுதுகிறேன். எனக்கு இங்கே ரெண்டு சவால் இருந்தது, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கதையை எழுதும்போது முதல்ல இந்த பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா, ஏன்னா இது ஒரு பாலியல் சார்ந்த கல்வியை நாம் பேசுகிறோம், பெற்றோர் இதை ஏற்றுக்குருவாங்களான்னு ஒரு பயம் இருந்தது. இரண்டாவது, இதை எப்படி சொல்கிறது, ஏன்னா குழந்தைகள்கிட்ட போய் பேச போகிறோம், ரொம்ப அதிகப்படியாக பேசிட்டோம்னா அந்த குழந்தை வந்து பயந்துடும், என்னோட இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு. அப்போ இளமறை காயாக கொஞ்சம் நைஸாக தான் பேசணும் அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி. அப்போ நான் இதில் எடுத்துக்கிட்ட விஷயமே என்னென்னா, ரொம்ப நுட்பமாக பேசணும்னு ரொம்ப யோசிச்சு சில மருத்துவர்களை சந்தித்து பேசினேன், சில குழந்தை நல உரிமை செயல்பாட்டாளர்களை சந்தித்து இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த உரையாடலாம் நிகழ்ந்த பிறகும் அந்த குற்றவாளிகள் மாறவே இல்லை, அவங்க இன்னும் ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ முதல்ல அதை எதிர்க்கணும், உனக்கு ஒரு துயரம் வந்தது என்றால் நீ உரத்து குரல் கொடுன்னு குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒன்றும். இரண்டாவது, ஒவ்வொரு காலத்துலேயும் நம்மளுடைய வளர்ச்சியில் டெர்மினாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, அந்த பெயர் சொல் அந்த அழைக்கும் சொல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இதை வந்து குட் டச் பேட் டச்னு இந்த சமூகம் சொல்லிச்சு, இன்றைக்கி காலம் மாறி சேஃப் டச் அன்சேஃப் டச்னு சொல்ல பழகிருக்கு. சமூக பொறுப்புணர்வு தெரிகிறது உங்களுடைய இந்த கதை சொல்கிற விதத்தில் கூட அந்த பொறுப்புணர்வு தெரிகிறது. பெற்றோர்களுக்கு உண்மையாகவே இந்த புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான புத்தகமாக அமையும், குழந்தை வளர்ப்பில் என்றுதான் படுகிறது. ஆமாம், இந்த புத்தகம் வந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 2018 வந்தது. வந்த உடனே வாசக சாலை விருது வாங்கிச்சு, ஆனந்த விருதன் விருது வாங்கிச்சு. நிறைய பெற்றோரும் டீச்சர்ஸும் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, மெயில் அனுப்புனாங்க, சார் சரியான நேரத்தில் ஒரு புத்தகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு 11 வயது என் குழந்தைக்கு இருக்குது, எப்படி இந்த நேரத்தில் எப்படி இந்த விஷயத்தை துவங்குறது அப்படிங்கிற தயக்கம் எனக்கு இருந்துச்சு. இந்த புத்தகத்தின் வழியாக அந்த விஷயத்தை நான் குழந்தைக்கு ஆரம்பிச்சிட்டேன், இது சரியான நேரம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது எனக்கு ஒரு மன நிறைவை கொடுத்துச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன் குழந்தையிடம் ஒரு பேச தயங்குகின்ற ஒரு விஷயத்தை ஒரு கதையின் வழியாக நாம் ஆரம்பிப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுத்துச்சு அந்த புத்தகம். இன்றைக்கி அந்த புத்தகத்துக்கு தான் இன்றைக்கி வந்து பால சாகித்ய புரஸ்கார் கிடச்சிருக்கு. இதன் வழியாக இந்த நூலின் மீது இந்த அகில இந்திய வெளிச்சமே விழும், இந்தியா முழுக்கவே இந்த நூல்கள் பெருமொழிக்கும் போகும். ஏற்கனவே இந்த நூல் மலையாளத்தில் வந்திருக்கு, மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இனி பிற மொழிகளுக்கும் போகும் அப்படிங்கிறது தான். அது தேசிய அளவில் அனைத்து குழந்தைகளுக்கும் அது மிகவும் ஒரு உதவிகரமான நூலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அதே போல் நீங்கள் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகளுக்கான சில நலத்தட்டு பணிகளில் இருக்கிறதா நாங்கள் படித்தோம். அதுக்கு ஒரு சிறப்பு செயலி கூட நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, அந்த செயலி பற்றி சொல்லுங்கள் சார். ஆட்டிசம் பற்றிய ஒரு புத்தகம் கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அதாவதுமா, எனக்கு ஒரு பையன், அந்த பையன் பையனுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் முதல் முதலாக சொல்லும்போது எனக்கு ஆட்டிசம் உலகம்ங்கிறது என்னன்னு தெரியாது. நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் இருந்தும் அந்த வார்த்தையே எனக்கு புதுசாக இருந்துச்சு, உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. என் குழந்தைக்கு, எனக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனுக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. அப்போ ஆட்டிசம்னா என்னென்னு எனக்கு புரியலை, நான் டாக்டர்கிட்ட என்னென்னு கேட்டேன். அப்போ அவங்க பிடிடின்னு சொன்னாங்க, பர்வசவ் டெவலப்மெண்ட் டிசார்டர்னா, அப்படியும் எனக்கு புரியலை. இது என்ன தான், இது என்ன விஷயம், கை கால் நல்லா இருக்குது, பார்க்க குழந்தை லட்சணமாக இருக்கே, இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான் அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்க. நான் உடனே கூகுளில் போய் குழந்தை ஸ்லோவாக கற்றுக்கொள்ளும், ஸ்லோவாக இருக்கும்னு தேடுறேன். தேடுனா அவன் வேறு ஒரு விஷயத்தை காட்டுறான், அது பூராமே எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. லேர்னிங் டிசபிலிட்டிங்கிற ஒரு பொருளை அப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். எழுத்துக்களை மாற்றி எழுதுவது, மெதுவாக கற்றுக்கொள்வது, கணக்கு கண்டா பயம் வர்றது, திசைகளை பற்றிய குழப்பம் இருப்பதுன்னு அவன் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அது எல்லாமே எனக்கு இருக்கிற மாதிரியே தோணுது. அப்போ நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது ஆர்டிசம் என்பது வேறு,
அது ஒரு மூளை நரம்பியல் சார்ந்த குறைபாடு. உலக லெவலில் இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த குறைபாட்டுக்கான ஏன் வருதுங்கிறதுக்கான தீர்வே கண்டுபிடிக்கலை. அப்போ ஏன் வருது ஒரு குறைபாடுன்னு கண்டுபிடிக்க முடியாத போது அதற்கான மருந்தும் கிடையாது. அப்போ மருந்து இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏன் வருது இந்த குறைபாடு ஏன் வருதுங்கிறது தெரியலை. தெரியாத போது அதுக்கு எப்படி இந்த மருந்து கண்டுபிடிப்பேன்? அப்போ மருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மருந்து இருக்கிறதா ஊரெல்லாம் நிறைய விளம்பரங்கள் பார்த்தேன், சில இடங்களுக்கு போனேன் வந்தேன், நான் ஏமாற்றப்பட்டேன்னு உணர்ந்தேன். அப்போ இன்னும் தீவிரமாக இது குறித்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து ஒரு பெற்றோராக ஒரு எழுத்தாளனாக ஆட்டிசம் பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை பிறருக்கு சொல்லுவோம்னு ஆட்டிசம் சில புரிதல்கள்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அந்த புத்தகம் வந்து குறுகிய காலத்திலே நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. உடனே வந்து அது மறுபதிப்புகள் கண்டது. நிறைய பேர்கிட்ட தமிழகம் முழுக்கவே பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த சிறப்பு குழந்தையுடைய பெற்றோர் வந்து ஃபோன் அடித்து ரொம்ப வாழ்த்து தெரிவித்தாங்க, தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், இனி ஆட்டிசம் விழிப்புணர்வுக்காக இயங்குவது. இந்த சமூகத்தில் நாம் ஆட்டிசம் என்பது என்ன, இந்த குழந்தைகளை புறந்தள்ள வேண்டாம், இந்த குழந்தைகளை ஒதுக்க வேண்டாம், உங்கள் குழந்தையோடு இந்த குழந்தை சேர்த்து படிக்க வேண்டும், சேர்த்து எப்படி வளர்க்கிறது, சேர்த்து விளையாட விடுங்க. இது ஆட்டிசம் என்பது தொட்டால் ஒட்டி கொள்ளும் நோய் அல்ல, அது வெறும் குறைபாடு. ஒருத்தனுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா, சர்க்கரை குறைபாடு வந்துருச்சுன்னா அவன் காலம் முழுக்க வாழ்ந்துடலாம், அந்த சர்க்கரையோடைய அந்த சுகரோடைய வாழ்ந்துட முடியும். ஆனால் அது குணப்படுத்த முடியுமான்னு இன்னைக்கு எதுக்கு எனக்கு மருத்துவத்தில் இடம் இல்லை, அதோடு சேர்ந்து வாழலாம். அது மாதிரி தான் ஆட்டிசம் என்பது ஒரு குறைபாடு. அந்த குறைபாடோடு அந்த குழந்தையை வளர்க்க முடியும். மேலை நாடுகளில் இந்த மாதிரி ஆட்டிச குறையோடு வளர்ந்து பெரிய மனிதர்களாக சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நான் அந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணேன். இதன் தொடர்ச்சியாக வாசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய மனைவி வந்து இந்த குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு படிப்பு இருக்குது, அந்த படிப்பை படித்தாங்க. அவங்களும் எழுதக்கூடியவர்கள். நாங்கள் காதல் திருமணம் செய்திருக்கோம், எங்களுக்கு பரஸ்பரம் புரிதல் இருக்குது. அப்போ அவங்க எழுதக்கூடியவங்கன்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு படிப்பு படிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு பிஹேவியர் பிரச்சனை இருக்குது எல்லா இடங்களையும். நடத்தை சிக்கல்னு நம்ம சொல்லுவோம், கைகளை உதறுவது, காதை பொத்துக்கிறது, குதிக்கிறது, ஒரு கல்யாண வீடு, ஒரு பொது இடம் போனால் இந்த மாதிரி வித்தியாசமான ஓசை எழுப்புறதெல்லாம் செய்யும். அப்போ இந்த குழந்தை ஏன் இதை செய்யுது, ஏன் இந்த வேலைகளை செய்யுது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தைக்கு பேச்சு இல்லை. நம்மளை மாதிரி அந்த குழந்தையால் பேச முடியறதில்ல. அப்போ பேச முடியலை அப்படிங்கிறனால இந்த குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா தன் உணர்வுகளை வெளிப்படுத்துது. அப்போ ஓசையாக அது வெளிவருது. அப்போ இந்த குழந்தை தான் என்ன நினைக்கிறோம்னு பிறருக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு செயலி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லோரு கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நம்ம இதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. நான் உடனே இது மாதிரி செயலி ஏற்கனவே இருக்கான்னு தேடுறேன், சந்தையில் இருக்குது, ஆனால் விலை அதிகமாக இருக்குது. ஆண்டுக்கு 5000 ரூபாய் 7000 ரூபா பணம் கட்டினா தான் அந்த செயலியை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியும். அது எல்லாருக்கும் சாத்தியமா இல்லை. ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய குறுகியல் ஏரியாக்குள்ள மட்டும்தான் நம்ம அதை ஒர்க் பண்ண முடியும். நாங்கள் உடனே என்ன பண்ணோம்னா இதை நாங்களே புதுசாக வடிவமைச்சோம். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் தம்பிகளிடம் உட்காந்து பேசி நான் ஒரு பேப்பரில் உட்காந்து இதெல்லாம் வேணும், நம்மளே அதில் ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணணும், நம்மளே வாய்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு உட்காந்து டிசைன் பண்ணோம். அப்படி அந்த ஆப்பை வந்து வெளியிட்டோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஒரு தண்ணி கிளாஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸில் இது குடி தண்ணீர், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். தோசை ஃபோட்டோ எடுத்து இது தோசை, இது எனக்கு பசிக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் வாய்ஸ்லேயே பதிவு பண்ணியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மதர் டேங்கோ அந்த லாங்குவேஜில் வேறு மொழியிலையும் நீங்கள் அதை பதிவு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த குழந்தைக்கு இந்த செயலியை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பேச முடியாத குழந்தைய அதை தொடும். படத்தை தொடும்போது நம்ம இல்லை வேற யார் பக்கத்தில் உட்காந்தாலும் அந்த குழந்தை போய் இப்படி தொட்டு காமிச்சிச்சுன்னா அது சொல்லும், எனக்கு தண்ணீர் வேணும், எனக்கு பசிக்கிறது தோசை வேணும், எனக்கு தூக்கம் வருகிறது கொஞ்சம் தூங்கணும், கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்கள், கொஞ்சம் டிவி வால்யூமை குறைங்கள், நமக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சும்போது இந்த குழந்தை தன் எண்ணத்தை எதிராளிக்கு ஈஸியாக கடத்திட முடியுங்கிற போது இது ஒன்று என்ன பிஹேவியர் பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு நாங்கள் ஒரு குறையும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு செயலியை வடிவமைச்சோம். உண்மையிலே அது நடந்துச்சு. இன்றைக்கி மதுரையிலையும் திருச்சியிலையும் இருக்கக்கூடிய இரண்டு ஒரு சிறப்பு பள்ளிகளில் இந்த செயலியை மாணவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பெட்ரோல் வழியாக நல்ல ரிசல்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல்லேருந்தே ஃபோன் எடுத்து சொன்னாங்க, ரொம்ப நிறைவாக இருக்குது சார், எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய தன் கம்யூனிகேஷன் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து சில வேர்ட்ஸை அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எனக்கு வேணும்னு ஒரு பையன் பேசிட்டான். அந்த பையன் பேசாத பையன் கேட்டு ஒரே வார்த்தையை அவன் சொல்லிட்டான், தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அம்மா இன்னைக்கு ஃபோன் அடிச்சு பேசினாங்க இடையில ஒரு அம்மா, பயங்கர சந்தோஷம் எனக்கு.
நாம் எதற்காக இந்த பணியை செய்தோமோ அது அதனுடைய இலக்கை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு நிறைவாக இருந்துச்சு. மிகவும் அருமையான விஷயம் ஏன்னா இப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் மேலே தான் எல்லாருமே டிபெண்ட்டாக இருக்காங்க, பெற்றோர்கள் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது அதை சார்ந்த ஒரு செயலியை உருவாக்குவது என்பது அறிவியல் பூர்வமாக கூட அடுத்த கட்டத்திற்கு இந்த குழந்தைகள் வளர்ப்பில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமை. ஒரு எழுத்தாளருடைய வெற்றியே வந்து பல தலைமுறைகள் தாண்டியும் அது வெவ்வேறு வடிவத்தில் தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்குது. அப்படி தான் உங்கள் எழுத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இந்த தலைமுறை சிறுவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது மாதிரி எல்லா தலைமுறையிலும் சிறுவர்களுக்கான உலகத்தை நீங்கள் காட்டுறீங்க. அதை பற்றி பேசும்போது மரப்பாச்சி மூலமாக நீங்கள் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மற்ற படைப்புகளின் தலைப்புகளை பார்க்கும்போது அந்த ஆமை காட்டி அதிசய உலகம், சுண்டைக்காய் இளவரசன், இந்த மாதிரி தலைப்புகள், இந்த படைப்புகளை பற்றி உங்களுடைய மற்ற படைப்புகளை பற்றி சொல்லுங்கள். அந்த மற்ற படைப்புகளில் உங்களுக்கு பிடிச்ச படைப்பை பற்றியும் சொல்லுங்கள். என்னுடைய படைப்பு எல்லாமே என்னுடைய குழந்தை மாதிரி எனக்கு எல்லா என்னுடைய எல்லா படைப்புமே பிடிக்கும். அருமை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சிறுவர் இலக்கியம் எழுத ஆரம்பித்த போதே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு என்ன அறம் போதிக்கப்பட்டதோ, என்ன விழுமியங்களில் அந்த கதையின் வழியாக நான் கற்றுக்கொண்டேனோ அதை நானும் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். காலம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு. என் காலத்தில் ஒரு கதையின் கீழே இதனால் அறியப்படும் நீதி யாதனில்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இன்னைக்கு குழந்தைகிட்ட அப்படி பேச முடியாது, ஓட அப்படின்னு ஓடிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட கதைக்குள்ளாக நீதியை வைத்து பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒரு அறிவுரை துணி இல்லாமல், அறிவுரை துணி இல்லாமல் தோளில் கை போட்டு நண்பனாக அவனிடம் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. அதனால என் கதையின் ஊடாக இந்த அறத்தையும் இந்த விழுமியங்களையும் இந்த நேர்மையையும் சக ஜீவராசிகள் மீதான அன்பையும் போதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அதைத்தான் என் கதைகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கதையின் பேசுபொருளும் அது இருக்கு. ஆமை காட்டிய அற்புத உலகங்கிற அந்த சிறுவர் நாவல் வந்து கடலுக்குள்ளே ஒரு ஐந்து நண்பர்களை ஒரு ஆமை அழைத்து கொண்டு போகும். அங்கே அவர்களுக்கு கடல் உலகத்தை காட்டும், கடலுக்குள் புதையுண்ட நகரத்தை காட்டும், மற்ற உயிரினங்களை காட்டும், திமிங்கலத்தை காட்டும். அந்த திமிங்கலத்து கண்ணு தெரியாது, ஒரு பார்வையற்ற திமிங்கலம் இருக்கும். என்னாச்சு உனக்கு எப்படி கண்ணு தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவோம், எல்லாம் உங்களால் தான்டா, நீங்கள் எல்லாம் குப்பையை கொண்டு வந்து நிலத்தில் போட்டதை பார்த்தா இப்போ கடலில் கொண்டு வந்து டன் டன்னாக கொட்டுறிய, டன்னு டன்னாக கொட்டி என் கண்ணு குருடா போச்சுடா, ஆயில கொண்டு வந்து கடலில் கொட்டுறீங்க, கடல் குப்பை கூட மாடா உங்களுக்கு, நாங்களும் உள்ள சிவராசி தானடான்னு அந்த ஆமை அந்த திமிங்கலம் கேட்கும்போது இந்த பயலுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிரும். ஸோ மனித சமூகம் வந்து சுற்றி எல்லா பகுதியும் பால் பண்ணிக்கிட்டு இருந்துருச்சு, இப்போ கடலையும் பால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்போ அந்த பசங்க அங்கே சொல்லுவாங்க, இனிமேல் நாங்கள் வந்து குப்பைகளை கடலில் போடாமல் நாங்கள் தடுக்க முயற்சி பண்ணுறோம், பிளாஸ்டிக் அழியாத பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம்லாம் பேசிட்டு வருவாங்க. அந்த கதையை படித்த நிறைய குழந்தைகள் எங்கே சொன்னால், அங்கிள் நான் இனிமேல் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு எழுத்தாளனா நம்ம அடையிற வெற்றி அது. இன்னொரு கதை, சேர்ந்தே விளையாடலாம்னு ஒரு கதை. ஆட்டிசம் பாதிப்புள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தையை வந்து எல்லாரும் ஒதுக்கி தள்ளுவாங்க. அப்போ கீர்த்தனா ஒரு பாப்பா போய், நீ என் கூட வாடா விளையாட அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு போய் விளையாட வைக்கும். இப்படி சேர்த்து கொண்டு அந்த குழந்தைகளோடு அவங்க விளையாடுறது இப்படின்னு குழந்தைகளுக்கு என்னுடைய எல்லா படைப்புகளின் வழியாகவும் ஏதாவது ஒரு சிறு விஷயத்தையாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது பண்ணிக்கிட்டே இருக்கேன். சமூக பொறுப்புணர்வோடு என்னென்ன பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் மிக எளிய வகையில் சிறுவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் எழுதுறத வந்து தெரிஞ்சுக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பெற்றோர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு குழந்தை வளர்ப்பில் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசும்போது, வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வயசு எது, என்ன மாதிரியான புத்தகங்களை எந்த மாதிரியான நேரங்களில் அவங்க பரிந்துரைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த வயசுலேயுமே நீங்கள் வாசிப்ப ஆரம்பிச்சிடலாமா? 3 வயசுலேருந்தே குழந்தைகளிடம் நீங்கள் வாசிப்ப ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வயசுலேயும் குழந்தைகளுக்கு வாசிப்ப ஆரம்பிச்சிடலாம், ஆனால் ரோல் மாடலாக நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் யோசிங்க, ஒரு நான் சென்னையில் 2-3 இடங்களில் பார்க்குறேன், தன் குழந்தையை ஒரு 2-வீலரில் முன்னாடி உட்கார வச்சு ஒரு அப்பா வண்டி ஓட்டுறார். அங்கே சிக்னலில் எல்லோ இருக்குது. எல்லோன்னா நில்லு, சுற்றி முற்றி பாருன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து க்ரீன் விழுந்தா போகணும். ஒரு தகப்பன் தன் குழந்தைய உட்கார வச்சுட்டு எல்லோவில் ஏறி போகிறான் சர்ருன்னு. இந்த பக்கம் ஒரு அம்மா இருக்குது, அவர் பெண் குழந்தைய பின்னாடி உட்கார வச்சுருக்கு, அந்த அம்மா ரெட்டிலேயே போகுது. அப்போ இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து என்ன நினைக்கும், ஒரு ரெட்லேயும் வண்டி ஓட்டிக்கலாம், எல்லோலேயும் வண்டி ஓட்டிக்கலாம், க்ரீன்லேயும் வண்டி ஓட்டிக்கலாம், நம்ம எதுலேயும் வேணாலும் வண்டி ஓட்டிக்கலாம் தான் அந்த குழந்தை நினைக்கும். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அப்போ ரோல் மாடலாக இங்கே பெற்றோர் இருக்கணும். நீங்கள் ரோல் மாடலாக முன்னாடி நடந்து உங்கள் குழந்தையை பின்னாடி வர வைக்கணும், அதுதான் இங்கே இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தையை மட்டும் நல்ல பிள்ளையாக வளர்க்கணும், நான் என்ன எல்லா தப்பும் செஞ்சுக்கிறேன், ஜம்முத்தில் உள்ள அத்தனை தப்பையும் நான் செய்வேன், என் குழந்தை மட்டும் பத்திரமாத்து தங்கமாக வரணும், சாத்திய குறைவது ரொம்ப குறைவு.
அதனால் பெற்றோர் வந்து நூல் வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செயல்களுக்கும் இவர்கள் முன்னோடியாக இருந்து காண்பித்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து வரும் அப்படிங்கிறத உணரணும். பெற்றோர்கள் பங்களிப்பு, பள்ளியில் ஆசிரியர்கள் பங்களிப்பு, இது எல்லாமே அந்த ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் சிறுவர் இலக்கியம் எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா பண்ணுறாங்க. நிறைய மொழிபெயர்ப்பு கதைகளும் நிறைய எழுத்தாளர்களும் தமிழில் எழுதிட்டு தான் இருக்காங்க இங்கே. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது போல், அதாவது என்னென்னா தொண்ணூறுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதைகள் போல், இன்றைக்கி கதைகளில் வந்து அந்த அறமும் அந்த விழுமியங்களும் பரவலாக பேசப்படுதான்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா இங்கே முழுக்கவே ஒரு ஃபேண்டசி, இல்லாட்டி உள்ளதை உள்ளபடியே எழுதுகிறேங்கிற பேரில், அறுவரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற பேரில், எதுவுமே இல்லாமல் வெறும் கதையாக பேசுவதுங்கிறது போக்கும் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அதனால் எல்லாம் கலந்துகிட்டு தான் இங்கே சிறுவர் இலக்கியம் இருக்கத்தான் செய்யுது. எல்லாமே இருக்குது. நல்ல அறிவுரை பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் பழங்காத ஸ்டைல்லையே இதனால் அறியப்படுவது நீதி யாதனையிலும் பேசுகிறவங்களும் இருக்காங்க. என்னை மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொடுக்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறோம். எல்லாமே இருக்குது. அது தேர்ந்தெடுப்பது தான் இங்கே வாசகனுக்கு சவால். குழந்தைகள் வந்து வெற்றி அடையிறது மட்டும்தான் ஒரு இலக்கு அப்படின்னு இல்லாமல் குழந்தைகளை இயல்பாக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் உங்களை பாராட்டுறேம்மா, ஆனால் மோஸ்ட்லி அப்படி பெற்றோர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு 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 ஓட்டப்பந்தய ஒரு மைதானம் இருக்குது அப்படின்னா அத்தனை பெற்றோரும் அந்த மைதானத்தில் தன் குழந்தை ஓடணும்னு நினைக்கிறான். அத்தனை பெற்றோரும் தன் குழந்தையை அந்த மைதானத்தில் இறங்கி ஓடணும்னு ஆசைப்பட்றான். அத்தனை பெற்றோரும் தன் குழந்தை முதல்ல வரணும்னு ஆசைப்பட்றான். என்னுடைய கேள்வி இந்த இடத்துல ஒன்று தான் வருது, ஏன் அத்தனை பிள்ளையும் அங்கே ஓடணும்? ரெண்டு பிள்ளை கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டுமே, ஐயா ஓடுறாங்க சூப்பர், ரெண்டு பிள்ளை வேடிக்கை பார்க்கட்டுமே, ரெண்டு பிள்ளை நீச்சலில் போய் சேரட்டும், ரெண்டு பிள்ளை சைக்கிளில் போகட்டும், ரெண்டு பிள்ளை ஸ்கேட்டிங்கில் போகட்டும், ஏண்டா எல்லா பிள்ளையும் ஒரே மைதானத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? அது தேவையில்லையே. இங்கே பேர் குரூப் ப்ரெஷருக்குள்ளே நாம் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகள் இவர்களை பார்த்து நாமும் நம் பிள்ளையும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு கற்பிதத்துக்குள்ளே இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா குழந்தைகளை கூட திணிக்கிறதாக ஆகுது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கம்மா, இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்கள், ஒரு 35 வயதை தாண்டிய யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்தில் ஒரு பாட்டு கிளாஸ் போயிருக்கலாம், ஒரு இசை வாத்திய கருவிக்கான வகுப்புக்கு போயிருக்கலாம், ஒரு டிராயிங் கிளாஸ் போயிருக்கலாம், என்ன ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் நீ உன் பள்ளி வகுப்பில் நீ போகும்போது இந்த வகுப்புகளுக்கெல்லாம் நீ ரசித்து செய்தாயான்னு கேளுங்க, அத்தனை பேரும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளிடம் நீங்கள் சும்மா போய் கேளுங்க, நீ பாட்டு கிளாஸுக்கு ரசித்து போறியா, டான்ஸ் கிளாஸுக்கு ரசித்து போறியா, நீச்சல் வேகமாக சாப்பிடுது, அடுத்த கிளாஸுக்கு போகணும், பரபரன்னு இருக்கு நீங்கள் பிள்ளைங்க. இவன் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு அனுப்புகிறான், பிள்ளைய கொண்டு வந்தோன்னா கிடுக்கிட்டுனு பாட்டு கிளாஸ் அனுப்புகிறான், போயிட்டு வந்து கிடுக்கிட்டு நீச்சல் கிளாஸ் அனுப்புகிறான், கிடுக்கிட்டுன்னு ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புகிறான். எல்லாத்தையும் கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். தேவையில்லைங்கிறேனா? குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. அவர்களுடைய கற்பனையை நீங்கள் நசுக்கிறீங்க. அவர்களுடைய சுயம்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயம் இருக்குது. அது வயதானவர்கள் ஆரம்பித்து பிறந்த குழந்தை வரைக்கும் ஒரு தனி அடையாளம் உண்டு, சுயம் உண்டு. அந்த சுயத்தை நீங்கள் அவர்களை சிந்திக்கவே விட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும். தோல்வியை கண்டு பிள்ளைகளுக்கு பயம் வருது. அதனால தான் தோல்வியை சந்திக்கிற மனப்பான்மையோ அதை தாங்கிக்கிற பக்குவமோ இப்போ இருக்கிற குழந்தைகள், அதனால தான் பயம் வருது. ஏன்னா தோல்வி அடைகிறது உலகத்தின் மிக மோசமானது அப்படின்னு நம்புகிறான் அவன். இல்லை, அது ரொம்ப இலகுவானது வாழ்க்கையில். அது ஒன்று, வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்கத்தாண்டா செய்யும், அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டா அது தைரியமாக வளருவான். தோத்து போயிட்டியே அப்படின்னு கேட்டால் பயந்துருவான் அவன். தோத்து தானடா போனேன், ஜெயிச்சு வாடா, அடுத்த முறை பண்ணிடலான்டா சொன்னால் அவனுக்கு தைரியம் வந்துடும். இங்கே கேட்குறத அடிவயத்துலன்னு கேட்கும்போது அந்த பிள்ளை ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல்ட்டுருக்கேன் பயந்துடுறான். குழந்தையை அவர்களாக இருக்க விடுங்கள் அப்படிங்கிறதா நான் வைக்கிற கோரிக்கை. பல விஷயங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சாகித்ய அகாடமியின் தேசிய அளவில் ஒரு பெரிய அங்கீகாரம், பால சாகித்ய புரஸ்கார் விருது 2020 நீங்கள் பெற்றிருக்கீங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அதை பற்றி பாராட்டி ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொன்னது போல இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் மேலும் மேலும் பல படைப்புகளை நீங்கள் படைத்து இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என்று பொதிகையின் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நேரத்தையும் உங்கள் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கும் பொதுகி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வணக்கம் பொதுகி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கங்களுடன். நான் சுரேந்தர்.